இன்று உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தோன்றியது எங்கே 90 நாளில் கண்டுபிடிக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு சீனா காட்டம் யாவரும் கேளீர் கொரோனா வைரஸ் தோன்றியது எங்கே என்பதை 90 நாளில் கண்டுபிடிக்குமாறு அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த கொரோனா எங்கே தோன்றுனுச்சு உலகத்தையே இன்னைக்கு வரை கதிகலங்க வச்சிட்ருக்கிற இந்த கொரோனா 2019 வருஷம் அந்த கடைசியில் வந்து சீனாவில் உகான் நகரில் வந்து கண்டறியப்பட்டது முதல்ல இந்த வைரஸ் வந்து அந்த டவுனில் இருக்கிற விலங்குகள் உணவு சந்தையிலேருந்து பரவியதாக கூறப்பட்டது பின்னர் ஊகான் ஆய்வுக்கூடத்தில் மைக்க வைரலஜி அந்த லேபில் இது பண்ணி இதுலேருந்து கசிய விடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இது தொடர்பாக அமெரிக்க முந்தைய ஜனாதிபதி ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிர வைத்தார் கொரோனா தோன்றியது எங்கே என்பது பற்றி ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை முன்னாடி சொன்னாங்க சைனாவில் லேபிலேருந்து தான் பரப்பி விட்டுருக்காங்க அவங்க அதுக்கு வந்து மாற்று மருந்து கண்டுபிடிச்சிட்டு பரப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா அது உண்மையா வதந்தியான்லாம் தெரில அந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் இதை சைனீஸ் வைரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க கொரோனாங்கிறதே வந்து சைனீஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பர்பஸாக திட்டமிட்டு லேபில் உருவாக்கி அவங்க பரப்பி விட்டதாக ஒரு முன்ன ஒரு ஒரு முதல் அலை வந்தப்பவே சொல்லுவாங்க இந்த நிலையில் ஊகான் ஆய்வுக்கூட ஆராய்ச்சியாளர்கள் பலரும் உடல்நலம் பாதித்து 2019 இறுதியில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டதாக சமீபத்தில் அமெரிக்க உளவு அறிக்கையில் தகவல் வெளியாயின இதனால் ஊகான் ஆய்வுக்கூடத்திலிருந்து இந்த வைரஸ் கசிந்திருக்கலாம் என்ற ஊகம் மேலும் வலுத்துள்ளது ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்ப்பதாக இது அமைந்துள்ளது அதிரடி உத்தரவு இதையடுத்து கொரோனாவின் தோற்றம் எங்கே என்பதை உறுதியாக கண்டறிவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் கொரோனா வைரஸின் தோற்றம் தொடர்பான உறுதியான முடிவுக்கு வரத்தக்க வகையில் தகவல்களை சேகரித்து ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்குங்கள் என்று உளவு அமைப்புகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக உளவு அமைப்புகளுக்கு அவர் 90 நாள் கெடு விதித்துள்ளார் ஜோ பைடனின் இந்த அதிரடி நடவடிக்கை உலக அரங்கை உலுக்குவதாக அமைந்துள்ளது இந்த உத்தரவுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சீனா மீது சேறு பூசும் மற்றும் குற்றம் சாட்டும் வேலை தொடங்கப்பட்டுள்ளது ஆய்வுக்கூடத்தில் கசிந்தது என்ற வாதம் தலைகாட்டத் தொடங்கியுள்ளது வைரஸின் தொடக்கத்தை கண்டறிவது கடினம் அரசியல் வைரஸுக்குத்தான் இந்த புலனாய்வு இடம் கொடுக்கும் என்று சாடியுள்ளது ஆனால் அமெரிக்க அதிபரின் பெயரை குறிப்பிடவில்லை உலகம் முழுவதும் இதுவரை 16 கோடி பேர் கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டுள்ளனர் 35 லட்சம் பேர் இறந்துள்ளனர் அமெரிக்காவில் 6 லட்சம் பேரும் இந்தியாவில் 3 லட்சம் பேரும் இறந்துள்ளனர் சைனாவில் இதுவரை 4600 பேர் தான் இறந்துள்ளனர் இரண்டாவது அலையும் சைனாவில் இல்லை இதனால் பல நாடுகளும் சைனாவை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கியுள்ளன விஞ்ஞானிகளும் இந்த வைரஸ் மனிதனால் உருவாக்கப்பட்ட உயிரி ஆயுதமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர்